பாக்யராஜ் அவர்கள் அவங்கள பார்த்தா நல்லா நடிக்க வந்தேன். அப்போது நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இந்த பக்கம் குழந்தை எங்கிட்ட ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு பாக்யராஜ் படம் பாக்யராஜ் படம்னு பார்க்க பொள்ளாச்சியில் ஓடுவாங்க. இந்த முந்தானம் முடிச்சு இந்த அப்போ இந்த காலகட்டங்களில் வெறும் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அதிகபட்சம் இருக்கும், 30 ரூபா அவ்வளோதான் டிக்கெட்டு. அவ்வளோ சந்தோஷமாக பார்ப்போம், ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எவ்வளவோ பெரிய பெரிய பேன் இண்டியா ஃபிலிம்ங்கிறாங்க, ஒரு நாள் போது அடுத்த நாள் ஷோட்டு தேட்டர் காலியாக இருக்குது. அவ்வளோ பெரிய சாதனைகளை செஞ்சவங்க அந்த அளவுக்கு திரைக்கதை உலகத்திலேயே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இப்போவும் அவரால் எழுத முடியும், அதை நம்ம பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்பேற்பட்ட ஜாம்பவானா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, மிகப்பெரிய நடிகர், நேரம் ஒதுக்கி வந்ததுக்காக ரவி மரியா அவர்கள் மற்றும் அனைத்து தமிழ் செல்வன் அவர்கள். இப்போ இங்கே 2 மணி நேரம் இங்கே உட்காந்துருக்க நேரத்தில் ஒரு பிரான்ச் அங்கே ஓப்பன் பண்ணுறது மிஸ் ஆகிடுச்சு, போய் கவர் பண்ணிவிடுவார். எழிச்சூர் அரவிந்தன் மற்றும் தாளிகையாளர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய சரக்கு திரைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் விருந்து உண்டு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். விழா இனிதே நிறைவுற்றது. ஒரு எம்ஆர்டி ஆமாங்க ஐயா, அதுக்கு தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டேன், நினைக்கல. இப்போ இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். கூல் சுரேஷ் இந்த மாதிரி நான் கண்டிக்கிறேன், அப்பயே கண்டிச்சேன். இல்லை நானே நானே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். கூல் சுரேஷ் மன்னிப்பு கேளுங்க, பகிரவங்க மன்னிப்பு கேளு, இப்படிலாம் பண்ண. ஆமாம் ஆமாம் அதனால அந்த பெண் மேல அந்த மாலை போடுறது அதை பத்தி எனக்கு சரியா தெரியல. அதனால பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், ஏன்னா எப்பவுமே நீங்க இல்லாம நான் இல்ல. சரிங்களா தங்கச்சி? சாரிங்கம்மா. சரியா வர்ணனையாளர் இவ்வளவு சிறந்த. நன்றி நன்றி. விழா இனிதே முடிவடைந்தது, தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது. பஞ்சாயத்து தீர்த்தாச்சுப்பா. நடக்கக்கூடாது. நம்ம என்ன திடீர்னு போய் ஆர்வத்தில் போட்டாப்புல, அவர் ஏதாவது குண்டக்கா முண்டக்கான்னு பண்ணுவாப்புல எல்லாம் மேடையிலையும். நம்ம சரி, நம்ம சகோதரன்னு போட்டு மேடை ஏற்றுறோம். தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஆமாம் ஐயா, எல்லாத்துக்கும் வரைய தந்த அனைவருக்கும் நன்றி.